வணக்கம். தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர். விளக்கம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் நான்கு வேதத்தின் முடிவும் அப்பர் சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய தேவாரமும் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையும் திருமூலர் பாடிய திருமந்திரம் ஆகிய நூல்கள் சொல்லும் பொருள்கள் அனைத்தும் ஒன்றுதான் என்று நீ உணர்ந்துகொள் என்று அவை பிராட்டி தனது நன்னூல் சூத்திரத்திலே வெண்பாவாக விளக்கியிருக்கிறார்கள். இதன் மூலப்பொருளை அறிந்து நாம் முழுமை பெற வேண்டுமாய் வேண்டி இப்பதிவினை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.